தீபாவளிக்கு தேவரைய பட்டாசு வடிக்காமிய வாயிலேயே டமால் டிமில் டமால் டிமில் சவுண்ட் கொடுப்பாரு. இன்னைக்குன்னா புதுசா பட்டாசு எல்லாம் உடச்சு அமக்களம் பண்றாரு. ஏலே, இது தெரியாதா உனக்கு? தேவரைய புள்ள சக்தி இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல. ரொம்ப நாள் கழிச்சு என் மகன் ஊர்ல இருந்து வரான். இந்த நேரம் பார்த்து ஒரு வாய் புள்ளையும் காணும. இசைக்கு ஏலே, இசைக்கு ஐயா கூப்பிட்டீங்களா? ஏலே, கொள்ளைக்கு போற இடத்துல இருந்து இலையோட வர நீங்க தானே போற இடத்துல சாப்பிட்டுக்கோன்னு சொன்னீங்க. அதான் போற இடத்துல சாப்பிடுங்க. நீங்களே சாப்பிட வரீங்களா? டிஸ்டர் போல நானே என்ன சக்தி வரல சக்தி வரல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏடா விடமா பேசிட்டு இருக்க? ஏல இன்னும் சக்தி வரல. சக்தி வரலனா நல்லா பால முட்டிய சாப்பிட்டுட்டு பச்சக்கு பச்சக்குன்னு தண்டால எடுங்க. நல்லா சக்தி வரும். என்னல புரிச்ச வீட்டுல கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துருச்சுல்ல, அதான் வரல. நீ உன வாழ்க்கை குடுக்கறியா? ஐயா இல்ல இசைக்கு, நானும் இந்த மண்ணல பிறந்த வந்தே. உனக்கு எந்த அளவுக்கு ஏடாகுடமா பேச தெரியுமோ, மொக்க போட தெரியுமோ, அதை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இதெல்லாம் இந்த பெருமையா கடமை? ஆமா, நம்ம மகன் சத்தி ஊர்ல வரானே, ஸ்டேஷனுக்கு வண்டி அமிச்சிட்டியோ? அமிச்சாச்சியா? ஐயா அவசரப்பட்டு அனுப்பிச்சு வச்சா? வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு போய் சொல்லி நடக்க வச்சே கூட்ட வர வேண்டியதானே. என் கூடவே இருக்க என் அறிவு உனக்கு கொஞ்சம் கூடவா இல்ல? போய் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி கூட்டு வா. ஐயா, நம்ம வீட்ல இருக்கிறது குதிரை வண்டி ஐயா, அத போய் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்ல சொல்றீங்களே? ஐயா, குதிரை வண்டி பஞ்சர்னு போய் சொல்ல மாட்டியா? இந்த ஐயாவுக்காக இந்த சின்ன போய் உள்ள சொல்ல மாட்டியா? சொல்றியா? கண்டிப்பா சொல்றியா? ஐயா இசைக்கு, உண்மையாத்தான் சொல்றியா இல்ல போய் சொல்றியா? ஐயா உண்மையா சொல்றியா? ஐயா உன்னை பொய்தான சொல்ல சொன்ன, உண்மையை சொல்றீங்களா? சரியா, பொய்யே சொல்றியா? ஐயா கிட்டே போய் சொல். ஐயா இப்ப பொய்ய சொல்றதா இல்ல உண்மையா சொல்றதா? பொய்யே சொல்லியா? ஆனா அது உண்மையா இருக்கணும். அப்படி அது பொய்யா ஆயிடுச்சுனா நீ எனக்கு உண்மையா இல்லன்னு அர்த்தமாயிடும். என்ன புரியுதா? புரிஞ்சிருச்சியா? என்னையா சொல்ற எனக்கும் புரியல, கேக்குற ஜனங்களுக்கும் புரியல, உனக்கு மட்டும் புரிஞ்சதுன்னு போய் சொல்றியா? எங்க அப்பா உங்களை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கான். என்ன பாக்குறீங்க?
பழக்காத ராஸ்கல் ஐயா சொல்லி கொடுத்தார அதெல்லாம் அது இல்லையா யார் இவங்க இது பான அது இல்லையா உங்க கூட எப்படி யோ என்கிட்ட அப்படி இப்படி இருக்கும் அதெல்லாம் வெளிய சொல்ல முடியுமா யார் இவங்கலாம் எல்லா அமெரிக்கால போய் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் லீவ் வந்துறானுங்க பார்த்தா தெரியலையா எல்லா ஆடு மாடு மேய்க்கிற பசங்க ஐயா யார பார்த்த ஆடு மாடு மேய்க்கறோம் சொல்ற ஐயோ சாரி அசகினா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் அது எப்படி தெரியாம சொல்லுவீங்க எல்லாம் தெரிஞ்சு தான் சொல்றோம் இப்போ நான் பண்ணி மேய்க்கறேன் யூ மீன் பிக் No big, only small cuties. Mama, Esaki, panni enna saapdom? Namma porradhu saapdom. Namma porradha? Onnum puriyala, Esaki. Baanai, ivan pesuradhu unakku puriyaadha varaikkum nalladhu. Purinjadhuna nee avana serupaale adippa. Sakthi ayya, patnathil irundhu enna vaangittu vandhiye? Oda vaangittu vandha ayya, unakku venuma? Adha naan oorukulla neriya vaangikiren. Vera pudusa indha sollunga. Summa irupa. Patnathil irundhu vandha thambiya thondru pannidra. ஏம்பா சக்தி படிப்பெல்லாம் முடிச்சியாப்பா இல்லங்கய்யா இன்னும் ரெண்டு பேப்பர் வச்சிருக்கேன் ஏம்பா ரெண்டு பேப்பர் வச்சிருக்கற நிறைய பேப்பர் இருந்தா தான எடைக்கு போட்டு காசு வாங்க முடியும் கூல் நம்ம கூல் கூல்ன்ற ஆடி மாசத்துக்கு கூல் நிறைய கிடைக்கும் டேய் உங்களுக்கு இப்பெல்லாம் பேசிறதுக்கு யாரா சொல்லி ட்ரெய்னிங் கொடுக்கிறது எல்லாம் எங்க பெரிய யார் சின்ன வயசுல எப்படி இருந்தியோ இப்போ அதே மாதிரி இருக்கற கொஞ்சம் கூட மாறல ஏன் நீ சின்ன வயசுல தாடி மீசி வளத்து நான் சுத்தி இருந்தா எத்தனை டயலாக் பேசணும்ன்றதுக்காகவே பேசுற நீ ஆர்த்தி ஏடா நீ யோ எவ்வளவு நேரம் நீ ஆர்த்தியை சுத்தி நிப்பீங்க ஆர்த்தியை சுத்தாம அடுத்த வீட்டுக்காரனோட சுத்திட்டு இருக்க சொல்றியா அண்ணி ஒரு சீரியல் பைத்தியம் அத ஆறு கோளாறுல இப்படி ஆர்த்தி எடுத்துக்கிட்டே இருக்கா எம்மா லட்சுமி என்னமா நீ பாடு சுத்திக்கிட்டே இருக்க பின்னால பக்கம் வேலை இருக்குல்ல போ என்னமா இந்த பக்கமா வர சுத்திக்கிட்டு போ யோ உன ஆர்த்தியா சுத்த சொன்ன உன்னை சுத்திக்கிட்டு போ சொன்ன சுத்திக்கிட்டு போ ஐயா இவங்க எல்லாம் மாறவே மாட்டாங்களா ஐயா சக்தினே பட்டணத்துல படிச்சவன் உனக்கு இந்த மண்ணோட பெருமை எல்லாம் தெரியாது இப்போ உங்க அண்ணி செஞ்சதுக்கே உனால தாங்க முடியல இன்னும் உங்க ஐயா இருக்கா ஐயனை விட உன் பக்கத்திலே இசக்கி இருக்கா அவன் பண்றதெல்லாம் எப்படி தாங்க போறியோ சக்தி யாருப்பா இந்த பொண்ணு இது கூட படிச்ச பொண்ணுங்க ஐயா கூட படிச்ச பொண்ணு ஏயா கூட கூட்டு வந்த யார் கூடயாவது அனுப்பிச்சு வச்சுட்டு ஐயா கூட வந்து பேசு ஐயா கூட வந்த பொண்ணை யார் கூட அனுப்ப முடியும் பேசாம நம்ம கூடவே இருக்கட்டும் ஐயா சக்தி எதுக்கு ஐயா கூட 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 பேசினுக்கிறேன் டேய் சக்தி ஏன் கூட தாண்டா பேசுறா ஐயா நான் கூட உங்க கூட 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 பேசுறதில்ல சக்தி உங்க கூட 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 பேசுறப்போ சக்தி யார் கூடயும் போகாம உங்க கூட வந்த பாருங்க இதுக்கு எங்க அப்பா கூட இருந்திருப்பாரு என்ன பா சக்தி அதுக்குள்ள காண்டாயிட்ட உன் கூட பேசினால தான் இந்த கூட முடிச்சிட்டோம் இதுவே வேற யார் கூடயாவது பேசியிருந்தா கூட கூட பேசி ஜாலியா இருந்திருப்போம் இதுதான் இந்த மண்ணோட பெருமை இப்போ சொல் உன் கூட வந்திருக்க இந்த பொண்ணு யார் என்னையா பைத்தியகாரத்தனமா பேசுறீங்க அதான் போன்ல அன்னைக்கு சொன்னேன் அன்னைக்கெல்லாம் சொல்ற ஆனா இந்த ஐயாவுக்கு சொல்லி ஐயா என்னையா இப்படி சொல்றீங்க அதான் அன்னைக்கு சொன்னேன் அதுக்குள்ளயும் மறந்துட்டீங்களா ஏப்பா அன்னைக்கு சொன்ன அன்னி தான் வச்சுக்கணும் ஐயாட்ட வந்து கேக்க ஏமா உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா ஐயோ என்கிட்ட எதுமே சொல்லலையா மாமா அப்புறம் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு சொன்னங்கற ஐயோ நான் இந்த அன்னைக்கு சொல்லலைங்க ஐயா இந்த அன்னைக்கு சொல்லாம வேற என்ன அன்னைக்கு சொன்ன ஒருவேளை உங்க அண்ணன் எனக்கு தெரியாம செட்டப் கிட்ட போய் ஏதாவது வச்சிருக்கானா இல்ல அதுதான் என்ன குழம்பு வச்சுட்டு போ நான் போட்டுக்கிறேன்
இல்லையா மீன் கிடைக்க மாட்டேன்டா நான் என்ன சொல்றேன் முதல்ல இதுல கெல்தி மீன் தான் கிடைக்கும் கெச்சவனே இருக்கு வறுத்து குடுத்துறோம் முட்டை போல இதுல வாழை மீன் விலங்கு மீன் தான் கிடைக்கும் எனக்கு தெரியாதா அம்மா சக்தி எங்க எல்லாம் சக்தி ஐயா உக்காரியா உக்காரியா சொல்லல என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கு மீன் குழம்புனா உசுறு இல்லையா அதான் குழம்புல மீன் இருக்கான்னு தூண்டில போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் கழுத ஒரு மீன் கூட திக்க மாட்டேங்குது ஐயா பாத்து தூண்டில போடுறோம் திமிங்கலம் கிமிங்கலம் வந்தது தூண்டில அடிச்சு போடுறோம் என்ன சக்தி நாம தூண்டில போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் மீன் ரோட்டுக்கு போயிடுச்சு இன்னைக்கு இதுல மீன் கிடைக்கிறது கஷ்டம்ங்க நாம இந்த கார் குழம்பே தாப்புறோம் அம்மாடே சத்துக்கு சோத்த போடு தெரியும் அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னு கேட்டேன் மாமா சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுது ஃபாஸ்ட் ஃபுட்டா ஃபாஸ்ட் ஃபுட் எதுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட் நிற தேன் இதானமா ஸ்லோவா ஆரம்பிக்க வேண்டியதானே ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா பேர் தான் ஃபாஸ்ட் ஃபுட் ஆனா நாங்க குடுக்கலாம் ரொம்ப ஸ்லோவா தான் கொடுப்போம் ஸ்லோவானா எப்படி இன்னைக்கு இட்லி வெஸ்ட் ஒரு வாரம் கழிச்சு சாம்பார் ஊத்திங்களா சக்தி நீ நினைக்கிற மாதிரி இட்லி சாம்பார்லாம் கிடையாது பர்கர் பீசா கொடுப்போம் ஏப்பா பீசா குடுக்குற முழுசா குடுக்க வேண்டியதானே வாங்குறோம் பிச்சு பீசா சாப்பிட்டு போறா ஐயா நான் ஆரம்பிக்கவே இல்லையா நீ தானே ஆரம்பிச்ச நீ தான் முடிக்கணும் உட்காரு அது சோத்த போடு அம்மா சக்தி இந்த பொண்ணு எந்த ஊரு ஐயா இது ஆந்திரா பக்கத்துல என்னப்பா ஆந்திரா பக்கத்துலங்கிற அது எவ்வளவு தூரம் இருக்கு ஒரு 500-600 கிலோமீட்டர் போகணும் இல்லையா இந்த பொண்ணு ஆந்திரா பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன் ஏப்பா இந்த பொண்ணு ஐயா பக்கத்துல தான் இருக்குது ஆந்திரா பக்கத்துலன்னு சொல்றேன் அப்ப இதுக்கு ஓளவுக்கு அவன் புத்தாலி இல்ல தேவையில்லாம அவன்கிட்ட வாய கொடுத்து நீ முட்டாளாயிடாத ஏப்பா சக்தி ஒரு வயசு பொண்ண தனியா கூட்டு வந்திருக்கே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் இல்லையா அவங்க அப்பா தான் அமுச்சு வச்சாரு அவங்க அப்பா ஐயா அப்பனா இல்ல மாமாவா அவளுக்கு அப்பா அவளை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு மாமா நல்லா பேச கத்துக்கிட்ட அப்பு ஆமா இவர் தான் எனக்கு கமல் வாய்ஸ் கத்து கொடுத்தாரு நல்லா பேசுறேன்னு சொல்றீங்க ஐயா இவங்க ஆந்திரால பெரிய இடம் நமக்கு ஏத்த சம்பந்தம் ஐயா தான் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத பேசுவாரு அவருக்கு எப்படி இந்த சம்பந்தம் ஒத்து வரும் உனக்கு கெளுத்தி மீன் வைக்கலன்னு ஐயாவை பத்தி ஏழா கூடமா பேசுற ஐயா நான் சொல்றத கேளுங்கய்யா அந்தஸ்துலயும் கௌரவத்திலயும் நமக்கு ஏத்த பொண்ணுயா அந்தஸ்து கௌரவம் எனக்கு இல்ல அத பத்தி பேசுற நான் பாக்குற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஐயா நீங்க பாக்குற பொண்ணு எனக்கு சித்தி மரம் ஆகுதுயா எனக்கு பொண்டாட்டி ஆகும்ல பிள்ளை குட்டி ஆகும் ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது நான் கை கழுவ போறேன் ஐயா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் எது கை கழுவுறீங்க பின்னடா மத்தியானத்துல இருந்து ஒரே சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சோறு பசிச்சு பசிச்சு நச்ச நசனா கை கழுவ வேண்டியதானே சக்தி ஐயா ஏப்பா சக்தி ஆஸ்பத்திரிக்கு போனியா ஹாஸ்பிடலுக்கு போனி இல்லையா எதுக்கால இருக்கிற டீ கடைக்கு தான் நல்ல போனி கால் வந்து சம கூட்டம் இசைக்கிய பக்க ஆஸ்பத்திரிக்கு போனியான்னு கேட்டேன் ஐயா நீங்க போலியா யாரும் பார்த்து போலியான்னு கேட்கிறேன் நான் ஒரிஜினலா என்ன பார்த்து போலியான்னு கேக்குற இல்லையா நீங்க ஹாஸ்பிடலுக்கு போலியான்னு கேட்டேன் ஆஸ்பத்திரிக்கு போலியா இல்லையா சொட்டு மருந்து கொடுக்காத குழந்தைங்களுக்கு தான் போலியா இந்த சின்ன விஷயம் கூட தெரியல நீ எல்லாம் லண்டன்ல போய் என்னையா படிச்சு கிழிச்ச ஐயா நான் பேசுனது தப்புதான் ஐயா அதுக்கு பரிகாரமா ஊரை விட்டே போறையா ஊரை விட்டு போறியா ஊரை விட்டு போறது குழத்தம் இல்ல ஊரை விட்டத நீயே துவச்சு வெயில காய போடுறதா வீரத்தனம் இது முட்டாள்தன ஐயா காமெடி பண்றேன்ற பேர்ல மொக்க போடுற கூட்டத்துல நான் படிச்ச நல்ல நல்ல ஜோக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஐயா போறேன் ஐயா போ போறதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஒரு நல்ல ஜோக்க சொல்லிட்டு போய்யா என் மகன் சொல்ற ஜோக்க கட்டு சிரிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா ஐயா இங்க இருந்து தான் சொல்லணும்னு இல்லையா நான் ஊருக்கு போய் போன் பண்ணி சொல்றேன் அதுக்குள்ள ஐயா போயிட்டனா அதை விட ஒரு பெரிய ஜோக்கு வேற எதுவுமே இல்லையா அடி வீசி வளர்ந்துருச்சு இல்ல அதான் ஐயாவே கலாய்ச்சிட்டு போற போ
எங்கவனா போ. வரதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போய்யா. ஊருக்கு நல்லது பண்ணணும்னா நீங்க முதல்ல இந்த ஊர்ல இருக்க கூடாதுயா. பேசாம என் கூட வந்துருங்கய்யா. இந்த கட்டை இங்கேயே இருந்து எல்லாரையும் கலாச்சு காண்டாக்குமே ஒழிய வெளியில வராத. நீங்க வரலன்னா என்னயா, 20 வருஷம் பின்தங்கி இருக்கிற இந்த கிராமத்துல என்னால இருக்க முடியாதுயா. நான் போறேன்யா. ஆமாய்யா, 20 வருஷம் பின்தங்கிதான் போச்சு. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டேன்னு சொன்ன உடனே வேல்கம்பையும் வீச்சர் அவையும் தூக்கிட்டு போனது யாரு? நம்ம பயமில்லையா முட்டா பசங்க. அவரு சண்டை போட வச்சிருந்த வேல்கம்பையும் வீச்சர் வாலையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க வெறும் கையால சண்டை போட்டு உதவ வாங்கின விஷயம் எனக்கு தானே தெரியும். இத்த போய் பெருமையா சொல்லுகிறீங்களா நீங்க? எல்லாரும் ஒரு நாள் சண்டை வளைச்சு உதவ வாங்குற பயமில்லை. இன்னைக்கு நான் சண்டை வலிப்பேன், நாளைக்கு நீ உதவ வாங்குவ, அப்புறம் நீ சண்டை வலிப்ப, உன் மயம் உதவ வாங்குவோம். ஆனா சண்டை நான் ஒழிச்சது, இதெல்லாம் எனக்கு என்ன பெருமையா காட்டாம இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய கடமை. அதுக்காக நீங்க வலிக்கிற சில்லா வலி சண்டைக்கெல்லாம் என்னால உதவ வாங்க முடியாது. நான் போறேன். சக்தி, தாய் இல்லாத புள்ளான உன்ன ஊட்டி ஊட்டி வளர்த்தன. இந்த ஐயாவுக்காக இந்த ஊர்ல ஒரு 10 நாள் தங்கி உதவிட்டு போக மாட்டியா? வாங்குறையா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இருந்தா தானே பிராது குடுக்க முடியும். இல்ல, அந்த இடத்துலதான் பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை வச்சு பிராது குடுக்கலாம். ஐயா, அந்த பிரச்சனை எல்லாம் பஞ்சாயத்துல சொல்ல கூடாதுங்கய்யா. பஞ்சாயத்துலயும் சொல்ல மாட்டியே, ஆஸ்பத்திரியும் சொல்ல மாட்டியே, இப்படி நின்று சொரிஞ்சுகிட்டு இருந்தா பிரச்சனை எப்படி இல்ல தீரும்? பிரச்சனை பெருசா தான் ஆகும். இல்ல மாயா, உங்க அப்பா எப்பல வரும்? ஐயா, கொஞ்சம் பொறுக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, வீரத்திலையும் மானத்திலையும் ரோஷத்திலையும் உங்களை விட நாங்க ஒண்ணு செலுத்தவங்க இல்ல. நாங்களும் பெரிய ஆளுகத்திய என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் காவிடுங்களே. வெளிநாட்டுல படிச்சவங்க இல்ல, அதான் இந்த மண்ணோட வீரத்தை பத்தி தெரியல. என்ன சக்தி, காவுடுல நல்ல வீரமா காவுடு. ஐயா, சின்ன பையன் மாதிரி காவுடுறதுல என்னையா வீரம் இருக்கு? மாயா, அவங்க அப்பா காக்கா ராதாகிருஷ்ணன் கூப்பிடறதுக்காக காக்கான்னு கத்துறான், நீங்களும் கூட சேர்ந்து காக்கான்னு கத்துறீங்களே. மாயா, இப்ப உங்க அப்பா வருவாரா மாட்டாரா? யார் தெரிஞ்சில்ல, எங்க ஐயன் காக்கா ராதாகிருஷ்ணன். ஐயா, அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. லெப்ட் ஓடி, லெப்ட் வாங்க, லெப்ட் வாங்க, 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 வா, 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 ஹோல்டன், ஹோல்டன், ஹோல்டன். எப்படி சக்தி, பாத்தியா ஐயா, ஏதோ லேட்டஸ்டா வண்டி வாங்கின திமிர்ல பஞ்சாயத்துக்கு பவுசா வந்திருக்கேன். சக்தி, அடுத்த பஞ்சாயத்துல ஐயாவும் இதே மாதிரி வண்டியில வரணும், அதுக்கு நீ தான் ரிவர்ஸ் பார்க்கணும். ஐயா சக்தி, ரிவர்ஸ் பார்க்க தெரியும்ல? ஐயா, அந்த வண்டி வேணாங்க ஐயா. உங்களை படுக்க வச்சு 4 பேர் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த வண்டி வேணா வாங்கி தரங்க. ஐயா சக்தி, அந்த வண்டியை விட நம்ம வண்டி ரேட் அதிகமா இருக்கும்ல? இருக்குங்க ஐயா. பாத்தீங்களா ஐயா, என்னமோ உட்காந்துட்டு போற வண்டிக்கு இந்த பவுசு காட்டுறீங்களே. நீ கூட சேர்ந்து பேசுங்க.
ஐயா நேராச்சுங்க பஞ்சாயத்து ஆரம்பிங்க. இதோ நிக்கிறானே மாயாண்டி, அவனோட ஆள் இசக்கி என்கிட்ட மறுவாது குறவா நடந்துகிட்டான். ஐயா ஊரே என்ன பார்த்து கையெடுத்து கும்புறப்போ அவன் மட்டும் கையெடுத்து கும்பிடல. இதுதான் இந்த ஊரை காட்டுற மறுவாது, இதான் இந்த பஞ்சாயத்தோட பிரச்சனை. ஐயா எப்படி உங்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குதுயா? உங்ககிட்ட இருக்குதுன்னா அது உங்ககிட்டே இருட்டும், அதெல்லாம் எங்க கிட்ட இருக்குதுன்னு நீ எப்படி சொல்ற? சபாஸ்ல நீ நம்ம ஊர் பைப்ல நிறுவிச்சிட்டல. ஐயா அவன் நம்மள பார்த்து சூடு சொரணை இல்ல அத வாங்குறான், அவன் நம்ம சபாஸ்க்கு பாஸ்னு சொல்றீங்களா? சக்தி நீ வெளிநாட்டுல படிச்சவங்க, அதனால அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா இந்த மண்ணிலேயே பறந்து வளர்ந்த எங்க கிட்ட தான் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. கூப்பிடு அந்த சிக்கியா. ஏப்பா எசகி ஐயா பார்த்தா ஊரே கையெடுத்து கும்பிடுது, நீ என்னடானா ஐயாவுக்கு வணக்கம் சொல்லாம திமிரா நிக்கிற? முதல்ல ஐயாவுக்கு வணக்கம் சொல்லியா? ஐயா நான் என்ன வணக்கம் சொல்லுவேன்? நீ இந்த கையை வச்சுட்டு ஒன்னு சொல்லணும், இசைக்கு தான் சொல்லணும். இசைக்கு வணக்கம் சொல்லியா? நாங்க எதுக்கு வணக்கம் சொல்லணும்? அவன் சொல்ல மாட்டான். ஐயா அவன் தான் சொல்ல மாட்டான், அடம் பிடிக்கிறானே. அப்புறம் எதுக்கு தேவை இல்லாம இங்க உட்காந்துருக்கணும்? வாங்க வீட்டுக்கு போகலாம். சொல்லுண்ணா அப்படியே விட்டுருதா? அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அந்த மரியாதை வாங்கணும். வீரத்திலையும் மானத்திலையும் ரோசத்திலையும் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் வணக்கம் சொல்றோம், பதிலுக்கு வணக்கம் சொல்லாம என்ன திமிரா நிக்கலாம் பாருங்க. ஏய்யா இசக்கி ஐயாவை பார்த்து பயமாயா? நான் ஒண்ணா இப்படி திரும்பிக்கிறேன் வணக்கம் சொல்றியா? ஆமா நீங்க பின்னால திரும்பினோட அவன் வணக்கம் சொல்லுவான், நான் சரியா பாக்கலாம், இன்னொரு தடவை வணக்கம் சொல்லணும்னு போங்க ஆட்ட ஆடுவீங்க. எதுக்கியா பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இன்னொரு பஞ்சாயத்து கூட்டுறீங்க? சக்தி வீரத்திலையும் மானத்திலையும் ரோசத்திலையும் பிறந்தனா அவன் கை கால விழுந்தாவது மரியாதை வாங்க வேணும். தவிர மண்ணுல பிறந்தவன் சண்டன் வந்துட்டா ரத்தத்தை பார்க்க போக மாட்டால? கல்ல தண்ணி வருதால? இல்ல இல்ல வீட்டுக்கு அழுதுகிட்டே போன அசிங்கமாறி பாடடி பொண்ணே. ஒரு பாட்டு பாரு. எந்த பாட்டு? ஐயா என்னையா கூட்டிங்களா? ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்லையா? பஞ்சாயத்துல சேர தூக்கணும்ல, அதுல கொஞ்சம் முதுகு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் மிதிச்சோறியாப்பா. எப்படி தக்காளி தூக்கி போட்டு மெதிக்கட்டுமா? தக்காளி உன் சட்டி தரத்துல வேற எங்கேயா வச்சுக்க? ஐயா பாவம் இல்ல, தூக்கி போட்டு மிதிச்சா வழி தகவா? ஐயா முதுக பைக்க மிதிச்சு விட்டு சப்பாட்டா சல்பாட்டா கலக்கத்தட்டா ஜனாட்டா
இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு நம்ம வந்துடலங்க. ஒரு யானைய தூக்குனதுக்கே இவ்வளவு பெருமையா பேசுறியே, நான் ரெண்டு யானைய ஒரே சமயத்துல தூக்கி ஸ்கிப்பிங் ஆடினவன்டா. யானைய தூக்குறத பெரிய விஷயமா சொல்றியே, அஞ்சு சிங்கம் என்ன துரத்தி வந்து டே மாயா உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்டான்னு சொல்லி வாய திறந்துச்சு. என்ன இது கெட்ட பழக்கம், பல்லு தொலைக்காம சாப்பிடுறது, போய் பல்லு தொலைக்கிட்டு சொல்லி அதை ஏமாத்தி எஸ்கேப் பண்ணவன்டா இந்த மாயன். மாயன், அதே மாதிரி நான் காட்டுல தனியா பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அதே அஞ்சு சிங்கம் என்னையும் துரத்திட்டு வந்துச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ணி சிங்கத்தையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சிங்கம் நான் லெப்ட்ல போய் ஏமாந்து போச்சுடா. சிங்கம் என்னடா சிங்கம், நான் கடல்ல நீச்சல் அடிக்கும் போது திமிங்கல வாயை திறந்து லபக்குன்னு என்ன முழுங்கிருச்சு. வயிற்றுக்குள்ள போனா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சுன்ற தப்போ ஒரு சூப்பர் ஜோக்க சொன்னேன். அதை கேட்ட திமிங்கலம் வாயை திறந்து சிரிச்சு அந்த வாய் வழியா எகிரி குச்சியே
என்ன பண்றது தெரியாம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி புழுவிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? நானும் இந்த மண்ணுல பிறந்த வந்தேன், உனக்கு எவ்வளவு புழுக தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் புழுக தெரியும். இங்க பா, உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க அதே மிருகம் தான் இப்ப எனக்குள்ளயும் முழிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆயன், இப்ப பாத்தியா எனக்குள்ள முழிச்சுட்டு இருக்க மிருகத்தை? இது என்னைக்கு தாண்டா தெளிவா இருந்திருக்குது, எப்பவும் தான் முழிச்சுன்னு இருக்குது. இப்ப பார், டேய் உன் பேர் என்ன? பாத்தியா பேர் நான் கேட்டா மூச்சுன்னு இருக்குது. இப்படி எல்லாம் பேசி என் கிட்ட வந்து தப்பிக்கலாம் நினைக்காத மாயன், மரியாதையா போலீஸ்ல வந்து சரண்டராயன். அப்படி ஆவலன்னா நான் அவனை துரத்தணும், உன் தலைய வெட்டணும், போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட்டும் இல்ல, எடுக்கிறதுக்கு டைமும் இல்ல. மரியாதையா வந்து சரண்டர்.